கடிகாரங்களின் வகைகள். பழங்காலத்தில் பயன்படுத்திய பல வகையான கடிகாரங்களை பார்ப்போமா? முதலில் மணல் கடிகாரம். இதில் மேல் குடுவையில் இருந்து கீழ் குடுவைக்குள் நுண்ணிய துவாரம் வழியே மணல் சீராக விழுகிறது. இதனை கொண்டே நேரம் கணக்கிடப்படுகிறது. நீர் கடிகாரம். இதன் இயக்க முறையை கவனியுங்கள். இந்த புனல் வழியே சீராக செல்லும் நீர் இந்த மிதக்கும் தக்கையை மேல் நோக்கி தள்ளும். அப்போது அதனுடன் இணைந்த பட்டை நகரும். அதனால் பல் சக்கரம் உருளும். பல் சக்கரத்துடன் இணைந்த முள் மணி நேரத்தால் குறிக்கப்பட்ட வட்டப்பட்டையின் மீது நகர்ந்து மணியை காட்டும். அடுத்தது சூரிய நிழல் கடிகாரம். ஒரு நிலை பொருளின் மீது விழும் சூரிய ஒளியினால் உண்டாகும் நிழலை கொண்டு நேரத்தை துல்லியமாக கணக்கிடுதல். இத்தகைய கடிகாரங்கள் உலோகம், கல் மற்றும் நிலத்தில் வரைந்து பயன்படுத்தப்பட்டது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் ஜந்தர் மந்தரில் உள்ள சூரிய நிழல் கடிகாரங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டவை. இதனை 1728 நிர்மாணித்தவர் ராஜா சவாய் ஜெய்சிங். இவர் ஒரு சிறந்த கணித மேதை, வானசாஸ்திர வல்லுநர். இவர் கண்டுபிடித்த சூரிய நிழல் கடிகாரங்கள் கொண்டு நேரத்தை துல்லியமாக கணக்கிடுவதோடு கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் அமைப்புகளையும் நன்கு அறியலாம். 300 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்த சிறிய சூரிய நிழல் கடிகாரம் மற்றும் பெரிய சூரிய நிழல் கடிகாரம் ஜெய்ப்பூர் நேரத்தை காட்டும். இவற்றுடன் அன்றைய நாள் கணக்குப்படி ஒரு குறிப்பிட்ட மணித்துளியினை கூட்டினால் இந்திய நேரம் கிடைக்கும். இறுதியாக மெழுகு கடிகாரம். இவ்வகை கடிகாரத்தில் மெழுகு உருகும் தன்மைக்கு ஏற்ப மணித்துளிகள் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த அளவு கொண்டு நேரத்தை கண்டுபிடிக்கலாம். இவ்வகை கடிகாரம் 7ஆம் நூற்றாண்டு முதல் பயன்பாட்டில் இருந்தது.